சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தற்பொழுது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. அவர் இன்று இந்தியா கூட்டணியோட கூட்டத்திற்கு இன்று மதியம் செல்ல இருக்கிறார். அந்த சமயத்தில் இப்பொழுது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடியிருக்கிறது. இதில் என்னவெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது, என்னென்ன ஆலோசிக்கப்பட இருக்கிறது? வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4 நடைபெறக்கூடிய நிலையில் அதில் திமுக உடைய வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன, பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பது குறித்துதான் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், நாடாளுமன்ற வேட்பாளர்கள், தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கைக்காக நியமிக்கப்பட்டுள்ள முகவர்கள் காணொலி காட்சி மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக வெளியிட்டிருக்கிற அந்த அறிவிப்பின்படி இந்த வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் 4 அன்று ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் முகவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன, அது எவ்வாறு வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்துதான் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. மற்றொரு மிக முக்கியமான விஷயம், இன்றைய கூட்டத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கவில்லை. முதலமைச்சர் சார்பில் பொருளாளர் டி ஆர் பாலு பங்கேற்கிறார். இருந்தபோதிலும் இன்றைய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆர் எஸ் பாரதி தலைமையிலே தற்போது காணொலி காட்சி மூலமாக நடைபெறுகிறது. அதே போல வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என் ஆர் இளங்கோ பல்வேறு விதமான ஆலோசனைகளை இந்த மாவட்ட செயலாளர்கள் முகவர்களுக்கு காணொலி காட்சி மூலமாக தற்போது வழங்கி வருகிறார். முகவர்கள் ஆலோசனை கூட்டம் தற்பொழுது காணொலி வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதா சொன்னீங்க, உங்களுடைய தகவலுக்கும் நன்றி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.